இந்த வாரம் வந்து லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வழியை பார்க்க போகிறோம். இது டெக் டாக் எபிசோட் 14. ஃபர்ஸ்ட்டு சிஎம்ஓட சிவி 4 ப்ரோ. இந்த மொபைல் ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்னாப்டனோட 8S Gen 3 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் 8 Gen 3 ப்ராசர் இருக்குல்ல, அதோட ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இதுலேயுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த மொபைல் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்க போது. 1.5K 120Hz ஓலர் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 50MP கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 32MP டூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெக்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸிங்குமே இந்த மொபைல் ஃபோனில் நல்லா தான் இருக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா 35,000 இந்த ப்ரைஸுக்கு மேலே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த மொபைல் ஃபோன் போக்கோவை ரீபிராண்ட் பண்ணி வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. போக்கோ F6 இந்த மாதிரிலாம் லான்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எப்படி லான்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோனாக இருக்கும். இந்தியாவுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து போக்கோ C61 அப்படிங்கிற மொபைல் ஃபோன் இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. மீட A3 மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அதோட ரீபிராண்டிங் தான் இந்த மொபைல் ஃபோன். அது வந்து 8,000 இந்த ப்ரைஸ் மேலே கிடைக்குது. இது 7,500 ரூபா 7,000 இந்த ப்ரைஸ் மேலே கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் சீக்கிரமாகவே இப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அடுத்து விவோ T3 இந்த மொபைல் ஃபோன் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணிடுறாங்க. இந்த மொபைல் ஃபோன் எதுவும் கிடையாது, IQ Z9 தான். ஆனால் IQ Z9 ரெண்டு கேமரா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து 3 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அது இருக்கிற கேமரா ஒரே கேமரா தான். நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க கேமரா ஒரே ஒரு கேமரா தான். மிச்சம்லாம் சும்மா கொடுத்துருக்கானுங்க அவ்வளோதானே தவிர, அதில் ஒரு கேமரா தான் இருக்குது. 3 கேமரா இருக்குது அப்படின்னு நினச்சி யார் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, மற்றபடி டைமண்ட் ஷீட் 7200 ப்ராசர்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே IQ Z9 தான். விவோ பிராண்டிங்கில் வேணா நீங்கள் VIVO T3 பர்ச்சேஸ் பண்ணலாம். IQ பிராண்டிங்கில் வேணா நீங்கள் IQ Z9 பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மொபைல் ஃபோனும் 20,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் கிடைக்குது. இந்த மொபைல் ஃபோனோட ஹானஸ்ட் ரிவ்யூ வேணுமா இல்லை IQ Z9 ஹானஸ்ட் ரிவ்யூ வேணுமா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நத்திங் ஃபோன் 2A ஹானஸ்டான ரிவ்யூ, என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நத்திங் ஃபோன் 2A யாராச்சும் ஆன்லைன் ப்ரைஸை விட பர்ச்சேஸ் பண்ணுறாரு தான் நான் மெயில் ஐடி போடுறேன், இதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 21,000 இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒன் ப்ளஸ் நாட் 4, ஒன் ப்ளஸோட S3V அப்படிங்கிற மொபைல் ஃபோன் இப்போ சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஃபோன் தான் குளோபல் வெர்ஷனில் ஒன் ப்ளஸ் நாட் 4 அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் வந்து சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்னாப்டனோட 8S Gen 3 ப்ராசரோட தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப்டனோட 7 ப்ளஸ் Gen 3 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரும் அவ்வளோ மோசமான ப்ராசராக கேட்டால் கிடையாது. 8S Gen 3 இருக்குல்ல, அதோட அண்டர் கிளாக் வெர்ஷன் தான் இந்த ப்ராசர். இந்த ப்ராசரும் ஓரளவு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் தான். இந்த ப்ராசர் தான் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைசிங் தான் இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிடுறாங்க. இப்படி இருந்தாலும் இந்தியாவில் வரும்போது ப்ரைசிங் அதிகமாக தான் இருக்கும்போது ஒன் ப்ளஸ் நாட் 3 பார்த்தீங்கன்னா 33,000 இந்த ப்ரைஸுக்கு மேலே லான்ச் பண்ணாங்க. இது நாட் 4 வந்து ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 25,000 ரூபாய்க்கு தான் சைனாவிலே லான்ச் பண்ணிடுறாங்க. 30,000 இந்த ப்ரைஸுக்கு மேலே லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரைஸிங்கில் லான்ச் ஆனால் கூட நல்ல ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கும். இப்போ நான் சொல்ல முடியாது, சைனாவில் வந்து ஸ்னாப்டன் வெர்ஷன் கொடுத்துட்டு இந்தியாவில் வந்து டைமண்ட் சிட்டி வெர்ஷன் கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் எப்படி லான்ச் ஆகும் போது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒன் ப்ளஸோட நாட் C4 இந்த 1st ஏப்ரல் லான்ச் ஆக போதே இதில் வந்து ஸ்னாப்டனோட 7 Gen 3 ப்ராசர் தான் கொடுக்க போகிறாங்க. அது 7 ப்ளஸ் Gen 3, இதில் 7 Gen 3. அடுத்து ஆப்பிள் ஐபேட் ப்ரோ வந்து இந்த ஏப்ரல் மாதம் லான்ச் ஆக போது இதோட பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்த ஐபேட்ஸில் இதுதான் ரொம்ப தின்னான ஒரு ஐபேடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்துருக்கு. இந்த 2024 வெர்ஷன் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் மேக்ஸிமம் லான்ச் ஆயிரும். இப்போ எல்லாம் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், ஐபேட் ப்ரோ வரும்போது ஏப்ரல் மாதம் லான்ச் ஆகும். அடுத்து மோட்டோரோலா H50 Pro இந்த மொபைல் ஃபோனும் இந்த ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலே லான்ச் ஆக போதே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஸ்னாப்டனோட 8S Gen 3 ப்ராசரோட லான்ச் ஆகும். இதுவும் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 4 மாதிரி தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து 8S Gen 3 லான்ச் ஆகும். ஆனால் இந்தியாவில் வந்து ஸ்னாப்டனோட 7 Gen 3 ப்ராசரோட தான் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வந்திருக்கு. 7 Gen 3 நாட் C4 வரப்போகுது லீக்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் இருக்குது. இது 7 Gen 3 என்னை பொறுத்த வரைக்கும் H50 Pro வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ப்ராசர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். 8S Gen 3 கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், நல்ல ஃப்ளாக்ஷிப்பான ஒரு மொபைல் ஃபோனாக இருந்திருக்கும். 15,000 to 40,000 ப்ரைஸுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோனாக இருந்திருக்கும். இப்போ இதில் 7 Gen 3 வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராசர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 7 ப்ளஸ் Gen 2 கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். அந்த ப்ராசர் தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் இருக்கு. அந்த ப்ராசரோட வந்துச்சுன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ராசரோட கொடுத்து ஒரு 20,000 to 30,000 லான்ச் பண்ணுவாங்க. அவ்வளோ தான் இந்த வாரம் வந்து லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம். அதே மாதிரி நத்திங் ஃபோன் 2A ஹானஸ்ட் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறந்துடாமல் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக் நியூஸ் எப்பயுமே எவ்ரி ஃப்ரைடே வரும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.